கோடநாடு பங்களாவின் மேலாளர் தற்போது கூடுதல் விசாரணைக்காக தற்போது ஆஜராகி இருக்கிறார். தொடர்பான கூடுதல் தகவலை நிகழ்ச்சியில் நம்முடைய ஏலகிரி செய்தியாளர் வில்லியம். வில்லியம், தற்போது விவரம் என்ன? எதற்காக மீண்டும் மேலாளர் ஆஜராகி இருக்காரு? காவல்துறையினர் தற்போது என்னென்ன கோணங்களுடன் விசாரணை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கு? என்னென்ன சந்தேகங்கள் தற்போது எழுந்திருக்கிறது? வணக்கம் ஜெயபிரியன். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி வட்டத்தில் கொடநாடு பங்களாவில் 2017 ஏப்ரல் மாதம் ஒரு கொள்ளை சம்பவம் நடைபெற்றது. இந்த கொள்ளை சம்பவத்தில் 11 பேர் தொடர்புடையதாக காவல்துறை சந்தேகித்த நிலையில் முக்கிய குற்றவாளியான கனகராஜ் வாகன விபத்தில் உயிரிழந்தார். அதனைத் தொடர்ந்து 10 பேர் இந்த கொலைவாளிக்கு சம்பந்தமாக நீலகிரி மாவட்ட காவல்துறையினர் கைது செய்தனர். கைது செய்து அந்த வழக்கு பதிவு செய்து அந்த வழக்கு விசாரணை உதகை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் சயான் முக்கிய குற்றவாளியாக சயான், வாயார் மனோஜ் உள்ளிட்டோர் இதில் இந்த கைது நடவடிக்கை வழக்கு விசாரணையில் தொடர்புடையவராக கருதப்படுகின்றனர். தற்பொழுது வாளையார் மனோஜ் தவிர மீதி 9 பேர் நீதிமன்ற ஜாமீனில் வெளியே உள்ளனர். இந்த வழக்கு தொடர்பான வழக்கு விசாரணை கடந்த மாதம் 13 முதலே புத்துயிர் பெற்று தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கு விசாரணை நேற்று உதகை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இந்த விசாரணையில் கடந்த 13 அன்று காவல்துறை சார்பில் கூடுதல் விசாரணை தேவை என்ற ஒரு மனுதாக்கலின் அடிப்படையில் விசாரணை தொடங்கியது. அதில் சயான், வாகன விபத்தில் இருந்த கனகராஜ் சகோதரர் தனபால், சம்பவத்தின் அன்று கோத்தகிரி மற்றும் கூடலூர் பகுதிகளில் பணியாற்றிய காவல்துறையினர் உள்ளிட்டவர்களை தொடர்ந்து விசாரணை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த விசாரணையின் அறிக்கை நேற்று நடைபெற்ற வழக்கு விசாரணை போது தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்த எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நேற்று அந்த அறிக்கை தாக்கல் செய்யப்படவில்லை. கூடுதலாக 1 அவகாசம் தேவை, இந்த புலனாய்வுக்கு கூடுதலாக 1 அவகாசம் தேவை என்று நீதிபதி முன்பு அரசு தரப்பு வக்கீல்கள் ஒரு மனு தாக்கல் செய்தனர். அதன் அடிப்படையில் 1 காலம் எடுத்து அடுத்த மாதம் 1 புலனாய்வு விசாரணை முடித்து அறிக்கை தாக்கல் செய்யும்படி நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இதன்படி கூடுதல் புலனாய்வு விசாரணைக்காக நேற்று முதல் ADSP மற்றும் DSP தலைமையில் ஒரு புதிய தனிக்குழு அமைக்கப்பட்டு தொடர்ந்து விசாரணை நடைபெற்றது. இந்த நிலையில் இன்று கோடநாடு மேலாளர் நடராஜன் இன்று ஆஜராகியுள்ளார். அவருக்கு மேற்கு மண்டல IG சுதாகர், நீலகிரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஆஷிஷ் ராவத் மற்றும் ADSP கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் முன்னிலையில் தற்பொழுது ஆஜராகியுள்ளார். காலை 11 தொடங்கிய விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணையில் சம்பவம் நடைபெற்ற அன்று மேலாளர் எங்கு இருந்தார், இந்த சம்பவம் எப்படி நடைபெற்றது, மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதன் காரணம், CCTV வேலை செய்யாததன் காரணம் என்ன, தொடர்ந்து கனகராஜுக்கும் கோடநாடுக்கும் என்ன முறையான சம்மதம் போன்ற அனைத்து தகவல்களையும் கேட்டு தகவல்களை அவர்கள் அறிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தற்போது தகவலாக வெளிவருகிறது. கோடநாடு வழக்கு விசாரணையை தொடங்குவதற்கு எந்த விதமான தடையும் இல்லை என்று நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் இந்த வழக்கு விசாரிப்பதற்காக தனிப்படை ஒன்றும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்போது கோடநாடு மேலாளர் நடராஜன் மீண்டும் காவல் நிலையத்தில் ஆஜராகியிருக்கிறார். மறு விசாரணைக்காக தொடர்பான கள தகவலை கொடுத்தீங்க வில்லியம்ஸ், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.